ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் காஃபி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம், அதே ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு, அதே ஸ்பூன் அளவில் 1.5 ஸ்பூன் அளவு மிளகு. இப்போ இது மூணும் நல்லா பொரியணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பொரியற்றம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கணும். அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லணும் இல்லையா, அந்தளவுக்கு இந்தளவு வதக்கிக்கணும். இப்போ இதில் சின்ன கப்புக்கு 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இது வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இந்தளவு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதில் நல்லா சூடு ஏறி வந்திருக்கணும் அந்தளவு. இப்போது இதெல்லாம் இப்போது கரெக்டாக வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். இது ஆறட்டும். இப்போது இந்த டைமில் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி 2 கப்பில் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வந்து நம்ம பண்ணணும். அப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 காஃபி ஸ்பூன் அளவு கடுகு, அதே அளவில் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளி இல்லை அப்படின்னா, சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. பெருசு இருந்ததுனால நான் 1 சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துடணும். இப்போது இந்தளவு போதும். கரெக்டாக வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா புளி ஊற்றணும், அதனால தான். இப்போ இந்த அளவு போதும். இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்ற வேண்டாம். இப்போது இது வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இந்த டைமில் நம்ம வந்து மத்தி மீனை நம்ம கழுகி எடுத்துக்கலாம். கழுகியாச்சு. 9 மத்தி மீன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி 2 கப் அளவு, அதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு வந்து நம்ம வறுத்தரைச்சி வைக்கிறதுனால ரொம்பவும் டேஸ்டியாகவே இருக்கும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் மத்தி மீனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மத்தி மீன் தவிர நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நல்லாவே இருக்கும் குழம்பு. சேர்த்துட்டு கரண்டி வச்சு மெதுவாக நம்ம இது மாதிரி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கலாம். மீன் வேகணும் இல்லையா, அதுக்காக. இப்போது 7 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வந்திருக்கு. லைட்டாக ஓரத்துலலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் டேஸ்டியாகவே இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய் மீனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.